வந்து அரைச்ச இடத்துல தேடும் வராது. அரைச்ச இடத்துலன்னா ஜலத்தை வாரி அடைச்ச இடத்துலன்னு அர்த்தம். சாமான்யமா இருக்கிறவங்க என்ன நினைப்போம், மணி பரிசு விழுந்த இடத்துல தானே காரணம் அரைச்ச உண்டானு போவான். அவனவனுக்கு எதிர்ந்து மனசுல படுவதோ தானே படும் அப்படின்னு சொல்லுவானா. மகான்கள் பேசுற பேச்சு ஜீவ கலை உண்டு, அது சாஸ்திரார்த்தமா இருக்கும். அவ வேடிக்கையா சொன்னா கூட அது பெரிய சர்மமா நினைச்சுக்கும். லீலார்த்தமுக்கு எம்ரூயு சசர்ம பரமஸ்மிருதான்னு மகான்கள் வாக்குனாலே சொன்னா அதுக்கு ஒரு உயிர் உண்டு. ஆச்சாரியால் சொன்ன ஸ்லோகமும் இல்லையா, அம்பாள் நேரம் வந்து நிற்கிறாள். ஹிருதயத்தை பார்த்தா அந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படி வந்து அம்பாள் கண்ணுல மையம், நெத்தியில காஷ்மீர் குங்குமமும், கழுத்துல முக்தாகாரமும், வாக்குல தாம்பூலமும், தல பின்னலும், மங்களமூர்த்தியா அம்பாள் தரிசனம் கொடுக்கிறாள். இது மாதிரி இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் படிச்சுக்கிட்டா இனிமே தியான யோகம் நமக்கு தனியா தேவையில்லைன்னு. தியான யோகமே நமக்கு தேவையில்லை. அம்பாள் உள்ளேயே தெரிவு தெரிவது மட்டுமல்ல, இந்திராதி தேவர்கள்லாம் வந்து நம்ம கூப்பிடுவார்கள். எங்க ஊருக்கு வா, எங்க ஊருக்கு வான்னு சொல்லுவாளா. ஆமா, எங்க ஊர்ல வாருங்கள் நீங்கள் கூப்பிடுவாளா. அப்படி கூப்பிட்டா அதுல ஆசை வச்சு விடாதே என்ன. பதஞ்சலி யோக சூத்திரத்துல இப்படி அம்பாளையோ பகவானையோ உள்ள பார்த்தா பாக்குறவாளே இந்திரன் கூப்பிடுவோம், வருணன் கூப்பிடுவோம், பிரம்மா கூப்பிடுவார், எல்லாரும் கூப்பிடுவார். கூப்பிட்டா மந்திரே சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்காத்தில். ஆமா, சங்கமும் ஸ்வயமும் ரெண்டையும் அடையாதே, பற்றும் வைக்காதே. அவர்கள் கூட்டத்துல கர்வத்தையும் அடைஞ்சு பெரிய கூட்டத்துல நேற்றுக்கு ராத்திரி இந்திரம் வந்து கூப்பிட்டார், நான் மாட்டேன். வருணம் வந்து கூப்பிட்டார், மாட்டேன். நீ சொல்லாதே என்ன, அப்படின்னு சொல்ல மாட்டான். கூப்பிட்டான்னு கூப்பிடாதவன் தான் கூப்பிட்டான்னு போடுவான். அப்படிலாம் புடிவு பண்ணி என்ன பிரயோஜனம் அதுல எப்படி சொல்றதுல. அனிஷ்ட பிரசங்காது மறுபடியும் திரும்பி இந்தூர்ல வந்து மன்னாடுவேன்ட்டார். அது அப்படியே உள்ள தெய்வத்தை பிடிச்சுடா, தெய்வத்தையே பிடிச்சுடு, அதுல இருந்து கிடைக்கிறதான ஐக்கியமான விவகாரத்துல போய் ஈடுபட்டு விடாது. நீ இப்படி பதஞ்சலி யோக சூத்திரத்துல போய் சொல்லியிருக்காள். மகான்கள்லாம் உள்ள சுவாமியை பார்க்கிறவாள், சுவாமியை பார்த்தேனோ பார்த்ததுனால தனக்கு கிடைச்ச ஒரு பலனையும் சொல்லிவிட மாட்டாள். சொன்னா அப்புறம் இப்படி போயிடுவது, ஓட்ட குடத்துல வச்ச ஜலம் மாதிரி ஆயிடும். ஆனந்த லகரி முதலிய ஸ்தோத்திரங்களே அவசியம் படிக்கணும். படிச்சா அம்பாள் உள்ள தெரியவள். 19 ஸ்லோகம் அது. ஒரு ஒரு ஸ்லோகமும் அம்மாளை பார்த்து சொல்றாள். அம்மா ஷூர்ஜோயாகம் விஷமசதமாசாதிவசனம் ஸ்மசானம் கிரீடாபூ ஜகதிவாபூஷண விஷயே சமக்ர சாமக்ரீ ஜகதி விதித்தை வாத்துக்காரருக்கு வாகனம் கழக்காளமாடு, ஆகாரமோ காலகூட்ட விஷம், வஸ்திரமோ திக்கு பித்தனவர். அப்படி உன்மத்தமாசாத்தியஹரஸ்மரஷ்ட வைத்தியம் பித்தன் உம் புருஷன் திக்வசனன் துணி இல்லாம கூத்தாடுவர். அவர் வளையாடுற இடமும் ருத்ரபூமி, ஸ்மசானம் கிரீடா போகு. அவருக்கு ஆபரண வரிசைகள் என்ன தெரியுமா, என்ன கல்ல வச்ச மகர குண்டலம், முத்தாகாரம் பாம்பு. தண்ணி பாம்பை கண்டா கூட பயமா இருக்கு. தண்ணி பாம்பு ஒண்ணும் கடிச்சா கூட ஒண்ணும் இல்லை, சுண்ணாம்பு போட்டா போயிடும். பாம்புன்னா பயமா இருக்கு. முதலனியோகமும் பூஷண வீதி, அவன் ஆபரண வரிசையோ பாம்புகள். நான் என்னமோ வாத்துக்காரன் அம்மா தூஷிச்சேன்னு சொன்னாதீங்க நினைக்காதீங்களோ. ஒரு சன்னியாசியிலேருந்து சின்ன குழந்தை முதற்கொண்டு பரமேஸ்வரனுக்கு வாகனம் காலமாடு, காலகூட்ட விஷம் ஆகாரம், திக்கு வஸ்திரம், ஸ்மசானம் விளையாடுற இடம், பாம்புகள் ஆபரணம்னு எல்லாருக்கும் தெரியும், உலகம் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு குபேரன் பக்கத்துல வந்து கை கூப்பிக்கிண்டு யாருக்கு ஐஸ்வர்யத்தை வாரி கொடுக்க சொல்றீங்களோ கொடுக்குறேங்கிறான். அடிமாதிரி சித்திகள் கை கூப்பிண்டு நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ செய்யறேன்னு சொல்லி கை கூப்பி நிற்கிறது. இத்தனை பெருமை பரமேஸ்வரனுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க மாலையிட்ட பெருமை அம்மா நாளாம். சமக்ராசாமக்ரி ஜகதி விஜிதைவ ஸ்மரதிபோ மகிமா.
சாஸ்திரநாமத்தை அவசியம் எல்லாரும் அர்ச்சனை பண்ணணும். குரு சின்ன மந்திரம் அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை ஆறாவது தெளிவா நான் பாராயணம் பண்றேன், நான் அர்ச்சனை பண்றேன்னு கேட்டு வாங்கிட்டு விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம். இது ஆறாவது தெளிவாடத்துல உபதேசம் பண்ணி தான் பண்ற வழக்கம். அம்பாளுடைய மந்திரம் அவசியம். அப்படி இல்லைன்னா ஆர்த்தியாவது பெரியவாழ்த்த புத்தகத்தை கொடுத்து வாங்கிட்டு வருவது, அல்லது ஆச்சாரியாலய மனசுல நினைச்சுக்கிட்டு படிச்சா கூட போறும், இந்த க்ஷேமத்தை கொடுத்துடும். இந்த மகிஷாசுரன் முதலியவர்கள்லாம் அம்பாளை வந்து பார்த்துக்கிட்டு அந்த பேச்சை கேட்டுவிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஒரு பயிலும் ஆசைப்படுறானா. அதுக்கு என்ன காரணம்னா, அம்பாள் வாக்கிலிருந்து வந்த சொற்கள்லாம் வீணையனுடைய நாதத்தை ஜெயிச்சு விடுறதா, அது மாதிரி இருக்கான் குரல் சப்தம். அப்படி நிர்தாசாசனாவது இது ஒரு அர்த்தமே. நிஜசல்லாபமாதுரிய மிகவும் மனுத்து போன அம்பாள் காட்டாளாம் வீண கொண்டிருக்கான்னு காட்டாளாம். காப்பாளர் வாத்தியம் வந்திருக்கு, நீ குளிக்கிற பிச்சைப்பாப்பிள்ள வந்த வாத்தியம் கொண்டு வந்திருக்கேடான்னு கேட்டேங்க. இந்த பாக்கணும்னு வந்து எங்க இருந்தாலும் வந்து நமஸ்காரம் விட்டு போக பத்தியம் இருக்கு. இந்த கார்குடி அருணாச்சலம் போன சமயத்துல அவரும் படுத்துருக்கார் ஆஸ்பத்திரியில. நான் நெடுநடுங்கி போட்டாள் என்ன இந்த கிரகங்கள் படுத்துற பாடி ஆதாரம்லாம் கொண்டு போயிட்டு பாருங்க. என்ன விஷயம் எல்லாரையும் அப்படி எப்படி சாப்பிட்றது என்ன கால கீதானிவ கபலையேஜ் ஆக்கதம் பரியணம் செய்துனால் தீர்த்துருவாள். பெரிய பெரிய மகான்களை எல்லாம் காலன் அப்படியே காக்கா பூவ கொத்தலா போல கொத்தி பண்ணார். அப்படி கொத்திக்கிட்டு போயிட்டு இருக்கார். இப்படி போயிட்டு இருக்கிறத பார்த்தும் பகவான் உபாசிக்கானே ஜீவன் இருக்கானே இதான் ஆச்சரியம் சொன்னார். அது எந்த பத்தியம் இருக்கு கேட்டேன், வாத்தியம் வந்திருக்கோன்னு கேட்டேன். நான் ரொம்ப அவசரமா வந்தேன், நான் வாத்தியம் கொண்டுதான் நீ வாய்ச்சிட்டு தான் போவேன், அவசரம் இருவாளையும் பார்க்கணும்னு வந்தேன்னு சொன்னார். காரியமா வந்து அது மாதிரி வாத்தியம் வந்திருக்கும்னு கேட்டா நம்ப இன்னைக்கு வந்ததான ஞாபகம் வந்து நல்ல பக்தன் ரொம்ப பக்தி ராமாயண ஆகி வாசிட்டு இருக்கா குடவாசல்ல 4 மணி ஊர்வலம் பண்ணினார். வாசிட்டு ஒரு தந்தி வந்தது, அவர் தந்தி வந்ததுன்னு எல்லாரும் கவலைப்பட்டா. நல்ல காரியத்துல வாத்தியம் வாடிக்கிறவரும் தந்தி தப்பாவும் பிரிச்சு பார்த்தா திருவாரூர் ஆதீனத்துல எங்க ஆஸ்தானம் இருக்கானா இன்னைக்கு ராத்திரியே வந்து உப்புத்துக்கணும்னு வந்திருக்கு. ரொம்ப சொல்லுவோம் முதல்லாம் எனக்கு க்ஷேமம் அப்படி சொல்லி நல்ல வாத்தியம் சொன்ன வழக்கம். மாதிரி வாத்தியம் வந்திருக்கான்னு அம்பாளை சரஸ்வதியை காட்டாளா, கொண்டு வந்திருக்கேன்னு இந்த சந்திசியில வாசிக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன்னு வாசி நாள் வாசிச்சா இங்க வாசிக்கிற போது எதை வாசிக்கிறது, அங்க போய் வாசிக்கிற போது ஒன்னா வந்தான் என்ன பாடுவாள், அந்த பாட்டை பாடுவா. அதெல்லாம் நம்ம ஊர்ல பாடுற பாட்டுன்னா அம்பாள் சந்திசியில மனுத்துக்கிற போய் எப்படி வாசிக்கலாமோ. விபஞ்சாயம் பசுபதே பரமேஸ்வரனுடைய மகிமையே மெட்டா எழுதியிருக்காளா. பரமேஸ்வரன் திருவோசம்ஹாரம் பண்ணின வைபவம், பார்வதி விவாகம் பண்ணிட்ட கல்யாணம் பண்ணிட்ட வைபவம், அதெல்லாத்தையும் மெட்டா போட்டு ஆமா மீனாட்சி விவாகம் பண்ணிட்ட வைபவம், மீனாட்சி சுந்தரேஸ்வரரா பிரகாசிச்ச வைபவம், இதெல்லாத்தையும் மெட்டா போட்டு கிருத்திய சரஸ்வதி மீனையில வாசிச்சாளா. அம்பாளுக்கே தன் கல்யாணத்தையும் தன் நாதனுடைய சரித்திரத்தையும் காட்டது வீணையில அழகான நாதத்துல ஞானம் பண்ணின உடனே சந்தோஷம் தாங்காம தலையாட்டி வேஷ் வேஷ்னாளா. வேஷ்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல சாது சாதுன்னு அர்த்தம். சாதுவச்சனம் சொல்லுவதற்காக சாதுன்னு ஆரம்பிக்கிறதுக்காக சான் ஆரம்பிச்சாளாம் அம்பாள். இந்த சான் ஆரம்பிச்ச இந்த சப்தஸ்வரத்துல முதல்ல உள்ள இந்த சா இருக்கே அதுவும் ஆயிட்டுதான் அது. அது என்னாச்சு அந்த துவனின்னாள். இல்ல மீனானாதத்தை அம்மிப்படுத்தான். உடனே சரஸ்வதி என்ன பண்ணினான்னா சொல்லாம ஒரே போட்டு கட்டி வீணை அண்ணன் வச்சுட்டு அம்பாள் பேச்ச காட்டாளாம். சலிதசிரசாஜனே
Sarva Varana Bhushita
அம்பாளை வந்து பார்த்தாளாம். பார்த்தா 18 கைகளோட, இன்னும் ஆயிரக்கணக்கான கைகளோட, இந்திராதி தேவர்களுடைய ஆயுஷத்தோட, திவ்ய சௌந்தரியத்தோட அம்பாள் பிரகாசிக்கிறாள். அஷ்டாதசபுஜாம் திவ்யாம் சர்வாபரணபூஷிதாம் சர்வலக்ஷண சம்பன்னாம் வராயுததராம் சுபாம். ஒரு ஸ்திரீக்கு என்னென்ன லட்சணம் இருக்காம்? ஆபரணமாம், ஆபரணம் வேணும்னு சொன்ன வாத்தியாயம் சொல்றா. குங்குமம் வேண்டுமா? மஞ்சள் தடவிக்கணுமா? காற்பாசகஞ்ச தாம்பூரஞ்ச தாம்பூரம் மங்கல்யாபரணம் ததா. எத்தனை போட்டுக்கணுமாம்? நித்தியம் மஞ்சள் பூசிக்கணுமா? மையிட்டுக்கணுமா? என்ன கண்ணுல சில தோஷங்கள் இருக்க, அது போகணுங்கிற திருஷ்டியை கொடுக்கக்கூடிய தோஷம் திருஷ்டி தோஷத்தை. இந்த புருஷனுக்கு அவளே ஆகாரம் போடுவேன். அவன் 50,000 இட்லி தம்பான், அவளே அந்த நோய் சிரிப்பாரு. எது பூதம் மாதிரி தின்கிறதே செய்ய, பார்க்க பார்க்க தின்கிறதுன்னு அந்த நோய் காலத்துக்குன்னு சிரிப்பாரு. சரி, கண்ணால பார்த்து தானே சிரிக்கிறா, வயத்தை குடையும் அவனுக்கு. அதெல்லாம் இல்லாம இருக்க மயிட்டுண்டா. ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லை, இவனுக்கு தான் ஒரு இட்லி தின்க முடியலையே. இந்திரபல பத்தியே அரித்ரான் கஜலம் செய்து சிந்தூரம் குங்குமம் ததா கூட்பாசகஞ்ச தாம்பூரம் மங்கல்யாபரணாச்ச தேசசம்ஸ்காரம் கபரி பத்துர் ஆயுஷ்யமிச்சந்தி விஷயேன்ன பதி விஷயேன்ன பதிவரதான். துவேஷம் வருமா? மூக்குத்தி வாண்டாம்னு தோணுமா? காதல தோட்டு போ தோடு போட்டுண்டா வக்கம்னு தோணுமா? குங்குமம் விட்டுண்டா அது குறைச்சல்னு தோணுமா? அப்படி எல்லாம் தோணும். வெத்தலை போட்டுக்கொண்டா அது பல்லு வந்து செவந்து போடுமா? வெளுப்பா வச்சுருந்தா என்ன, அதனால என்ன உனக்கு பல்லே விழுந்துடுமே? அப்புறம் தாம்பூலம் இல்லைன்னா சுண்ணாம்பு சேரலைன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை. சாத்த சாதம் ஜெரிக்காது. அப்புறம் இனிமே அதை சாப்பிடு இந்த இதை சாப்பிடுன்னு டாக்டர் கொடுப்போம் சுண்ணாம்பு பண்ண மருந்தை. அதெல்லாம் இல்லாம தாம்பூலம் காரணம். இதெல்லாம் கலி தோஷம் பாருங்கோ. சுமந்திரி வெத்தலை போட மாட்டேங்கிறா, கல்யாணம் மண்டபம் வெத்தலை போட மாட்டேங்கிறா, பிரம்மச்சாரி போட்டுக்கிற சன்னியாசி எடுக்கிறா. வீட்டுக்குன்னு வந்த உடனே வெத்தலை அவர் சாப்பிட பிரம்மச்சாரி போட்டுக்கிறான். ஆறு போட்டுக்கணுமோ அவன் போட்டுக்க மாட்டேங்கிறா. இப்படி எல்லாம் போட்டுக்கணுமா? மூக்குத்தி ரொம்ப அவசியமா, ரவிக்க ரொம்ப அவசியமா. யாரு அத்தியாயம் சொல்றாரு மகர்ஷி காமசாஸ்திரம் வயிற்றுக்கால இந்த புத்தகத்தை இப்ப பம்பாயில இருந்து காட்டா கொடுக்க மாட்டானே. ஆறாவது எங்களை போன வித்வான்கள் கைவிட்டு போட்டு கொடுத்தா தான் இப்ப கொடுக்குறான் அந்த புத்தகத்தை. ஏன்னா அதுல காமத்தை பத்தி சொல்லி இருக்கு. இப்ப இருக்கிறதுல இதுவரை நாம வர கிடைக்க உண்டுமா? அந்த புத்தகத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். சில மருந்து டாக்டர் எழுதி கொடுத்தா தான் கொடுக்குறான் பாருங்க. அது மாதிரி இந்த புத்தகத்தை கொடுக்கறது இல்லையா? வியாபாரத்துக்காக போடல. அது மாதிரி இதெல்லாம் வந்து அவசியம் தரிச்சுக்கணுமா? இத்தனையும் அம்பாள் தரிச்சுன்னு வந்தாடா லோகக்ஷேமார்த்தமாய் உலகத்துக்கு தெரியணும். ஆமா, ஸ்திரீகள் இது மாதிரி சர்வலட்சண சம்பன்ன வராயுததராம் சுபாம் சம்பேட்ச பரமீதாஸ்தே ஜக்முத்ரஸ்தாஸ்து சங்கிதா. வந்து அம்பாளை வந்து பார்த்தாளாம். பார்த்த உடனே நடுநடுங்கி திரும்பி ஓடி போட்டாளாம். மகிஷாசுரத்திலே அம்பாளுடைய வைபவத்தை இப்படி ஒரு ஸ்திரீய உலகத்துல பார்த்திருக்க முடியாது. நமானுஷீனா சுரீதா திவ்யரூபா
அம்மா இருக்காள், சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்காள். அம்பாளுக்கு வாகனம் சிம்மம். ஆயுதரா சர்வாயுதங்கள் பதினெட்டு கைகள், அதற்கு பின்பு ஆயிரக்கணக்கான கைகள். அந்த கைகள் எல்லாம் ஒரே ஆயுதமாக சாதாரியும் அவன் போடுற நாதான் உலகத்தெல்லாம் பயப்பட முடியாது. போடுறாள் மதத்தால் ரொம்ப கர்வித்தையா இருக்காள். நல்ல யௌவனம், அபாரமான கர்வம், ரொம்ப கொழுப்படைஞ்சிருக்காள். அவளை கண்டாலே பயமா இருக்கு. அந்தரிக்ஷத்துல ஆகாசத்துல இருந்து தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள். அந்த தேவதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண பொண்ணு அம்பாளுக்கு ஆனந்தம் வேறுதான். பத்தாளை காப்பாத்துற விஷயத்துல இப்படி போய் சொல்ற ஸ்தோத்திரம் போடும். பூஜா கோட்டி சமம் ஸ்தோத்திரம், கோட்டி பூஜை சமாரம் ஒரு ஸ்தோத்திரம். ஒரு தடவை அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணியா ஸ்தோத்திர கோட்டி சமம் ஜப. கோடி ஸ்தோத்திரம் பண்ணினா ஏதோ அது ஒரு ஜபம். ஒரு நாளைக்கு ஜபிச்சா ஜப கோடி சமம் தியானம். கோடி ஆவர்த்தி ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுவதும் ஒரு நிமிஷம் அப்படி அம்பாள உள்ள தியானம் பண்ணுவதும் சமானம். தியான கோடி சமூலய எத்தனையோ கோடி நாள் தியானம் பண்ணி உள்ள பாத்திரத்தை இம் ஒரு நிமிஷம் அப்படியே லயிச்சு போய் மனோவிருத்திக்கு நிரோதம் வந்து நான் உள்ள பார்க்கிறேன்னு ஒத்துருக்கும் பதில் சொல்ல முடியவே நர்சீரன் அந்த சபைக்கு அவன் தலைவன். அப்படியே அனுபவம் அவனை தெரியாது. அவன் இருக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறார். பாண்டியன் என்ன ஒரு கேள்வி கேட்டான். கேசபாரத்தில் இருக்கிற வாசனை இருக்கு, இது வந்து இயற்கையான வாசனையா செயற்கை வாசனையா என்று கேட்டார். எல்லாரும் வந்து சேர்க்க வாசனைன்னு புஷ்பம் விஷ்ணும் பக்தாள்லாம் ஒண்ணு தலையில வைக்கிறார். தேவதைகள் எல்லாம் பூஜை பண்றாள் புஷ்பத்தை கொண்டு வந்து ராத்திரியில மீனாட்சி. அதனாலே வாசனை இயற்கையா கேசபாரத்துக்கு வாசனை எது கிடையாது. விட்டாள் ஒரு குருக்கள் பையன் அம்பாள மீனாட்சியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் அம்பாள்கிட்ட நித்தியம் நமஸ்காரம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகணும் பணம் இல்லை அம்மா நீதான் பணம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கின்றதே இருந்தார். அம்பாளையும் பரமேஸ்வரனையும் சுந்தரேஸ்வரனையும் சுவாமி பார்த்தா நல்ல பக்தியோட பூஜை பண்றான். நான் உன் வீதி கூப்பிடுறேன் வீட்டுல, நீ சொன்னா போல போய் சொல்லு சபையில தங்க கட்டி வாங்கி விடலாம்ல. அவங்க அங்கிருந்து வந்தான். யானாசி புஷ்பகந்தானு பிரமரத்வம் ப்ரூஹி தத்வதோ மேத்யா தேவியா கேசகலாபே கிம் கந்தா. இவ்வளவு சோகத்தை வீதி கூட்டாள். வண்டே, நீ எத்தனையோ தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் முகர்ந்து பார்த்திருக்கே, எங்க அம்மா மீனாட்சியினுடைய தலையில இருக்கும் வாசனையும் பார்த்திருக்கியே, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் உனக்கு நன்கு தெரியலையா? இது இந்த ஊர்ல இருக்கிற பூ வாசனை இல்லை, அது தேவலோகத்தில் இருக்கிற பூ வாசனை அல்ல, இயற்கையாக அவளுடைய கிடப்பிலேயே ஏற்பட்ட வாசனை என்பது உனக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தார். இதை போய் சொன்னா எங்க பையன் நான் தப்பு போடான்னு நற்கீரன். அதுக்கு மேல இவன் சொல்ல தெரியல. சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சாதம் எத்தனை நாள் இருக்கும்? அதுக்கு மேல இவன் சொல்ல தெரியல. மறுபடியும் போய் சுவாமிகிட்ட போய் காட்டான். ஓடாபோ அஷடே, இனிமே நானே வரேன்னார் சுவாமி. அவரே கழவரா கை ஊந்து ரொம்ப வயது கழவரா பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுட்டு சுந்தரேஸ்வரரே சபைக்கு வந்தார். பெரியவன் வந்த உடனே நமஸ்கரிச்சு ஆரோ பெரியவரும் வயசானவரும் நமஸ்காரம் பண்ணி உட்காந்து வச்சார். உடனே இந்த அம்பாளுக்கு உடைய கேசபாரத்தில் இருக்கிற வாசனை இயற்கையான வாசனை செயற்க வாசனை. உலகத்தில் உள்ள பெண்களுக்கு தான் சேர்க்க வாசனையை நிறுத்தி அவள் வந்து அயோனிஜேவள், அவளுக்கு வந்து இயற்கையான வாசனை அவளுடைய கேசபாரத்திலேன்னு சொன்னாள். அதெல்லாம் இல்லையே தப்பு நற்கீரன், நான் ஆறு தெரியுமா அந்த கள்ளர், நீ ஆறா இருந்தா எனக்கு என்ன தெரியுமா? மூணாவது கண்ணை திறந்து விடுவேன்டா, மூணாவது கண்ணை திறப்பேன்டா, உடம்பு மூக்க நீ கண்ணா பண்ணிருந்தாலும் குத்தம் குத்தம் தான் நற்கீரன்.
மூணாவது கண்ணைனா தரப்பேனே, உடம்பு மூக்க கண்ணா பண்ணிக்கோ தர, குத்தம் குத்தம் தான். உடனே மூணாவது கண்ணை திறந்த, ஒரு புரி பரட்டுது. உடனே என்ன பண்ணினா நற்கீரன்னா, நீ இப்படியா பண்ணினே என்னன்னா, எங்க அம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி நான் கரையாதே பாருன்னா, அப்படி துணி துடிக்கிற போல இந்த இந்த துளி அந்த புரி பரப்பட்டத்திலிருந்து அப்படியே புஷ்கரணி இருக்கேன். அந்த பொத்தா பொய்த்தாமரை அதுல பொண்ணு அதுல போய் விழுந்துட்டான் சுருண்டு. விழகுதே அம்பாள் ஸ்தோத்திரம் பண்ணினானா, காளிதாசன் சொன்ன ஸ்தோத்திரத்தை, வாணீம் இத சுகவாணீம் அணிகுலவே வீணாசுகீம் நதகீம் நமாமி கமலஜகாந்தரசாந்தரகமலாம் கரயுகல விகிருத கமலாம் விமலாம் கமலாங்கச்சூட சகல கலாம். ஸ்தோத்திரத்தை சொன்ன அம்பாள் வந்து காப்பாத்திக்கிட்டாள், நற்கீரனை ரட்சிச்சு விட்டாள். அப்படி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினா போறும், அவன் சிவாபச்சாரத்தால வந்த கஷ்டம் கூட நீங்கும், அவன் தெய்வத்தால ஏற்பட்ட ஒரு கோபங்கள்லாம் கூட நீங்கி போயிடும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே. அதனாலதான் அம்மாவுக்கு தனிச்சிறப்பு, அம்பாளுக்கு தனிச்சிறப்பு. அவளுடைய அர்ச்சனை முழுக்க அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்திலே பாஸ்கர் ராய ரொம்ப அழகா ஒரு ஒரு அர்ச்சனைக்கும் அர்த்தம் எழுதியிருக்காள். அம்பாளுடைய அனுகிரகத்தை ஊரூரம் அடையணும், அம்பாளை பூஜை பண்ணணும். யாராலும் எப்படி எப்படி பூஜை பண்ண முடியுமோ அப்படி எப்படி பண்ணலாம், தீபத்துல பண்ணலாம், பட்டத்துல பண்ணலாம், கலசத்துல பண்ணலாம், சுமங்கலத்துல பண்ணலாம், சந்திர மண்டலத்துல பண்ணலாம், எங்க வேண்டுமானாலும் பண்ணலாம், யந்திரங்கள் வச்சு பண்ணலாம். அது அவர்களுடைய சக்திக்கு தக்கவாது. இப்படி யந்திரங்கள்லாம் ஆத்துல வாங்கிருச்சு, ஒன்னும் நைவேத்தியம் இல்லாம பூஜை இல்லாம தினச்சன்னைக்கு பண்றது, தினச்சன்னைக்கு பாக்குறது அப்படி வச்சுக்கூடாது. அதோட ஒரு நேமையான கட்டாயம் பூஜிச்சுதான் ஆகணும். அது மாதிரி ஒரு வருஷம் வச்சுக்கிட்டு அப்படி பூஜை பண்ணணும். பூஜிச்சா சகலக்ஷேமத்தையும் அம்பாள் கொடுப்பாள். அம்பாளால கிடைக்க கூடாத லாபமே இல்லை. அவள் கையே விடமாட்டாள், அவளை போய் ரட்சிச்சா நம்ம மனோ வேகத்துக்கு தகுந்தபடி அவள் அனுகிரகம் பண்ணுவாள். அப்படிப்பட்ட பராசக்தியை தரிசனம் பண்ணிட்டு அசுரால்லாம் போய் கொண்டாடுறான் தூசன்லாம். மகிஷாசுரத்துல இது மாதிரி ஒரு ஸ்திரீ உலகத்துல பார்த்ததில்லே. அபாரமான ரூபம், அபாரமான காம்பீரியம், அவளை இருக்க ஒருவராலேயே முடியாது. மதகர்வீதியாக கலங்கிறாள். உடம்பு மூக்க ஒரே கைகள், கைகள் மூக்க ஒரே ஆயுதம், இந்திராதி தேவர்களுடைய ஆயுதம். ஆகாசத்துல இருந்து தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள். ஸ்தோத்திரத்தை கேட்டு அம்பாள் ஆனந்த சமுத்திரத்துல மத்தினே ஆயிருக்காள். அந்தரிக்ஷஸ்திதேவ ஜாகிரதே ஜாகிரதேன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறதா
அப்பவும் என்ன பண்றான்னா, அப்பவும் டாக்டர்கிட்ட போய் கேக்குறானா புதுசா ஏதாவது அமெரிக்காவிலிருந்து மருந்து வந்திருக்கா கழுத்தனத்தை போக்குறதுக்குன்னு கேக்குறானா. வந்தா முதல்ல என்ன சொல்லுவோம் என்ன சிட்டுக்குருவி லேசியம், குருவியை பொண்ணு இவன் நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கா குரங்கு சத்த எடுத்துன்னு ஒருத்தர் வைத்தியம் பண்ணிட்டார் கல்கத்தாவில். குரங்குடைய சக்தி எடுத்தா அது ஒரு கல்பம்னு சொல்லிட்டு கழத்தனம் போயிடும், தீர்காசா இருக்கலாம், ரொம்ப நாள் இருக்கலாம், சரி தான். அதை இன்ஜெக்ட் பண்ண உடனே கழத்தனம் போயிடுது, அதுல இருந்து நாளாக என்ன ஆயிடுச்சு அவரே குரங்காட்டம் ஆயிட்டாருன்னு நம்ம ஆத்துல பட்டுக்குன்னு விழுந்து பிடுங்குறார் பல்லால, என்னன்னு கேட்டா எனக்கு தெரியலையேங்கிறார். அப்புறம் நீங்க என்ன பண்றது, ஆற பத்னி மேல விழுந்து பிடுங்குறார், பையனை கடிக்கிறார், கையை கடிக்கிறார். அப்புறம் அவர் எங்க உண்டு விடுவோம் சொல்லுங்க, காட்டில் உண்டு விட வேண்டியதான் அவரு, அது மாதிரி ஆயிடுச்சு. சொன்னாலாம் அம்பாள் சொன்னாள், மகிஷாசுரன் நேரம் வந்தால் நீ எனக்கு கல்யாணத்துக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், நீ பிழைச்சி போகணும்னு எண்ணம் இருந்தா பாதாளத்துக்கு போயிடு, உங்க ஊருக்கு போயிடு, இங்க இருக்காது. அல்லது பாதாளத்துக்கு உங்க ஊருக்கு போனாலாம், மந்தாத்மன் யுத்தம் குருசாம்பிரதம் உன்னையும் அசுராலையும் மகம் பண்ணிவிட்டு நான் மணித்வீபுக்கு பறந்து விடுவேன். இன்னைக்கு மட்டும் நினைச்சாலே சாதுக்களுக்கு ஏதாவது கண் கலங்க முடியாது, நீயோ உன் போன்றவர்களோ பண்ற போதெல்லாம் நான் வருவேன். நாளாம் கஷ்டம் வந்தா உடனே தேகத்தோடு நான் வருவேன், எனக்கு ஜென்மா கிடையாது, எனக்கு தேகம் கிடையாது, ரூபம் கிடையாது, அது ரூபாயாச்சமேரூபம் அஜன்மாயாச்சஜன்மஜா, ரூபம் கிடையாது, பிறப்பு கிடையாது, ஆனாலும் சாதுகாலத்தாக வரேன். நாளாம் சுராய தேவர்களை ரட்சிப்பதற்காக இம்மாதிரி வருகிறேன் தெரிஞ்சு கொள்ளும் நாளாம் மகிஷாசுரனை பார்த்து சுராணாம் ரக்ஷணாத்தாயிதைச்சிதம் சத்யம் ரவிதானி பிரார்த்திதாம் துரைக்கிலா. சொன்னங்களில் தேவர்கள் வேண்டினால் ஆபத்து வந்திருக்கு, மகிஷனுடைய உபதிரவம் பொறுக்கலன்னு அதுக்காக வந்திருக்கேன், ஒன்னு ஒழிக்க வந்திருக்கேன். நாளாம் சத்யம் பிரார்த்திதாஜுஸ்வாக்ச நீ இருக்கிற இடத்துக்கு பாதாளத்துக்கு போடி, இந்த பக்கத்துல இருக்கப்படாது, தேவலோகத்தை இனிமே கிட்ட போடாது, புறப்படுவாளாம் தஸ்மாஜுஜஸ்வராலயம் சர்வதாத்வாமி சத்யமே தத்ரவீம்யா. சொல்றேன், உன்ன வதம் பண்ணாம விட மாட்டேன், இருந்தா கேட்டாளாம் சத்யமே மகிஷாசுரனுக்கும் அபாரமான யுத்தம் ஆரம்பமாயிட்டது. ஆரம்பமான என்ன பயப்படம்,
தாங்கள்லாம் பார்த்து பயப்பட முடியாத மகா யுத்தம் ஆரம்பமாயிட்டான். இந்த சந்தர்ப்பத்துல துத்தரன் சொல்லி உராசுரன் மகிஷாசுரன் சேர்ந்தவன் அவன் ஓடி வந்து யுத்தத்துக்கு வந்தான். முதலிய ரத்த பீஜன் முதலிய அசுரெல்லாம் இங்க வதம் பண்றா. பேரெல்லாம் இந்த மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்துல வருது. எல்லாம் தேவி பாகவதத்தில் உள்ள அசுராள், தேவி பாகவதத்தில் உள்ள மந்திரம், மந்திரசாஸ்திரங்கள்ல உள்ள மந்திரங்கள்லாம் இந்த மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்துல இருக்கு. அதனால அந்த ஸ்தோத்திரம் ஜபிக்கிற இடத்துல எல்லாம் பயம் இருக்காது, சத்ருக்களுடைய பாதை இருக்காது, மனக்கவலை இருக்காது. அம்பாளுடைய அனுகிரகத்தால்தான் மனக்கவலை நீங்கணும். வேற எந்த தேவதையாலையும் இது முடியவே முடியாது. ஏன்னா மனசுக்கு காரகம் சந்திரன். சந்திரன் வந்து அம்பாளுடைய கோயில், சந்திரமண்டலத்துல மகன்கள் பூஜை பண்ணுவாள். அப்படிப்பட்ட அம்பாளுடைய பிரசாதம் இருந்தா மனசு நிர்மலமா இருக்கும். அதுதான் வேண்டும். உலகத்துல மனசாந்தி தான். முன்னாள்ல வயது முதிர்ந்த ஒரு கழவரை போய் சௌக்கியமானு கேட்டா சந்தோஷமா இருக்கேன், ஒரு குறவில்லை. அவன் முழு பாக்க போட்டு கடிக்கிறேன். இந்த நாள் பயிர்களுக்கு ரெண்டு ஷூரை கொடுத்தா தங்க முடியல. மெஷினுடையன்னு ஒரு பட்சம் அது இந்த நாள் புண்ணு எடுக்க மட்டும் தெரியாதுன்னு அதை கொடுத்தா கடிச்சு தங்கறதுக்கு இந்த நாள் பையனுக்கு சக்தி இல்லை. அது மாதிரி இருக்கான். கழவரை காட்டா ஒரு குறவில்லையே சௌக்கியமா இருக்கேன். என் பேரனுக்கு பேரம் பிறந்து சீமந்தம், நீங்க வரணுங்கிற நான் சௌக்கியமானு காட்டதுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுற. நல்ல எண் மேல 22 வயல க்ஷேமமானு காட்டா ஆகாரம். நான் கேட்டதுக்காக சௌக்கியம் மட்டும் அப்புறம் ஏற்படாதோ? ஆரம்பமே ரோதனம்னு. என்ன காரணம்? தெய்வ பலம் இல்லை குடும்பத்துல. ஒரு குடும்பத்திலையும் தெய்வ பலம் இல்லை. ஒரு நமஸ்காரம், ஒரு ஜபம், ஒரு தியானம், ஒரு பூஜை, ஒரு ஸ்தோத்திரம். எத்தனையோ வீடுகளில் போனா இந்த கரிகாய்கள் வைக்கிறதுக்கும் இந்த தோஷமா வைக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரு பொட்டி அதெல்லாம் இருக்கு. பூஜை உள்ளுன்னு தனியா இல்லையா? பூஜை பண்றதுக்குன்னு ஒரு இடம், ஒரு தெய்வத்தை அங்க வச்சு ஒரு நமஸ்காரம், ஒரு நிவேதனம், ஒரு பிரார்த்தனை. அப்படி இல்லாத பங்களா எத்தனையோ பங்களா இருக்கு. அதெல்லாம் வாழும் பாம்பு வசிக்க போற இடம் அப்படி சொல்லிவிட்டாள். ஏதோ பாம்பெல்லாம் சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் சொல்லிவிட்டாள். யாராலய துருமாவீட்டே பெரித்தாகில சம்பதா. எத்தனை தங்க பிளேட் இருக்கட்டும், எத்தனை 4 ரேடியோ ஊதட்டம், 10 கார் கதறட்டம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. எல்லாம் வாழும் பாம்பு சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் இருக்காள். பாகவதத்தில் ஒரு சாதுக்குள் போய் பாதபிரட்சாலனம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி ஒரு கோடை மூர் சாப்பிட்டிருக்க மாட்டா. சில வீடுகள்ல நெல்லவா வந்திருக்க மாட்டா. பூக்கிரி சாத்திரிக்கு டின்னர் நடக்கும், சாதுக்குள் வந்தே இருக்க மாட்டாள். அதெல்லாம் வியாழால திருமாவீட்டை பெரித்தாகில சம்பதான்னு புது மகாராஜா பகவத் அம்சம் புரிந்தனவன் சனகாதிகளை பார்த்து சொல்றாள். சனகாதிகள் சொன்னால் நாங்களும் ஒன்ன போறத்த வாழத்துக்கு தானே வருவோம், வர எல்லாருக்கும் போவோமா? சங்கமக்கது சாதுனா உபயேஷானிச்ச சம்மதா. சாதுக்கள் சாதுக்கள் தான் போவாள், பூக்கிரி சாத்திரிட்டு போவாளா? போகமாட்டாள்னு சனகாதிகள் பதில் சொல்றாள். அப்படி நெல்லவர்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாள், நல்லது நடந்திருக்காது, ஒரு ஜபஹோமம் இருக்காது. சூன்யாவசத ஆத்மாபி காலே காமையில் அனர்ச்சிதா. மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டுல நெல்ல புக வாண்டாமான்னு கேட்டாள். நெல்ல ஒரு ஆஜ்ய ஆகுதி, ஒரு சமித்து, ஒரு அன்னம், இதை ஹோமம் பண்ணி ஒரு தெய்வத்தை அக்னியில ஆவாகனம் பண்ணி சாதுக்கள் வந்து மந்திரங்களை ஜபிச்சு அந்த சப்தம் வீட்டுல வந்து பரவ வாண்டாம அது சூன்யமான வீடு விட்டாள். அப்படி இல்லாத வீடு எத்தனையோ நித்தியம் காவியோட போதன ஒரு 4 சாதுக்களை கூப்பிட்டு ஒரு ஆயுஷ ஹோமம், ஒரு முத்தியஞ்சய ஹோமம், ஒரு மகாலட்சுமி ஹோமம், ஒரு புவனேஸ்வரி ஹோமம், ஒரு கணபதி ஹோமம். ஜபதாம் ஜுகதாம் செய்வ வினிபாதோ நவித்யதே. ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்ல மட்டும் நம்ம தேசத்துக்கு கவலை இல்லை என்றார். நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ ஜபஹோமங்க நம்ம ஆச்சாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மா சந்திர கட்ட வண்டி வண்டியா வருது, அக்னியில ஹோமம் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காமகோட்டி ஆச்சாரியா, சங்கரி பெரியவா, சகடபுரம் பெரியவா, அப்படி எத்தனையோ மாறு லோகக்ஷேமா இருக்கும். அவளுக்கு என்ன புள்ளாட்டி பிள்ளையா, உண்டாட்டியா, வீடா, வாசலா, சாப்பாடா, ஒண்ணும் இல்லை. அவன் ஆகவே கிடையாது. காமகோட்டி பெரியவா உப்பே இல்லாம ஒருமுறை சுண்டைக்காயும் இந்த பாவக்காயும் வச்சது ஜலத்துல போட்டு வச்சு அவ ஆகாரம் இருக்கிறவன் தான் சாப்பிடறான். அவ பொறுத்தியால சாப்பிடாதேன்னு சொல்லி வந்தவாளுக்கெல்லாம் அண்ணன் கொட்ட சொல்றான். அவ சாப்பிடறது இல்லை. அவ அப்படி அம்பாள் உபாசிச்சிருந்து அவ என்னதுக்கு அப்படி எல்லாம் கஷ்டப்படுறா பெரியவாள்னா? லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு வேணும். லோகக்ஷேமத்தை தானே ஆச்சாரியால் மடத்தையே ஸ்தாபிச்சா, அதுக்காக பாடுபடுறாள். ஒரு பெரிய லாபம், எல்லா மடங்களும் தர்மத்துல விடுபட்டிருக்காள். சைவ மடமும் பிராமண மடமும் எல்லா மடங்களும் எல்லாரும் சம்பங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கா. 18 கையோட கூட அம்பாள்.
பார்த்தா தெரியும். அப்படி அம்பாளை சஷ்டி பண்ணியிருக்காள் தம்பி, அஷ்டாதச பூஜைன்னு சொல்றாளே, இந்த 18 கையோட அம்பாளை பார்க்கணும்னா தர்ம மாயவரத்திலேருந்து 2 மணி போய் பார்த்தா தெரியும் அம்பாளுடைய ஸ்வரூபம், ரொம்ப திவ்ய ரூபம். அம்பாள் அப்படி பிரகாசிக்கிறாள், என்ன இன்னைக்கு வரணும்னு எழுதினாலங்க, நான் போக முடியல, அஞ்சு வரேன், எனக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லிவிட்டேன். அம்பாள் அப்படி பிரகாசிக்கிறாள், பார்த்தா அந்த சந்தியை விட்டு வரணும்னு தோணாது அம்பாளே, அது வந்து ஆராதிக்கிறாள்.